ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர்ஸோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 21/11/2018 புதன்கிழமை பங்கு சந்தையில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்களும் கவனிக்க வேண்டிய பங்குகளை பற்றியும் தான் பார்க்க போகிறோம். கூடவே எஃப்ஐஐடிஏ டேட்டா, குளோபல், அப்புறம் ட்ரெண்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு ரைட் கம்பெனி தேடுறீங்க, இல்ல நீங்க ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கிற கம்பெனியை விட பெஸ்ட் கம்பெனியா சூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட ட்ரேடிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா நியர்பை பிரான்ச்லேருந்து உங்களுக்கு கால் வரும். ஸோ இப்போ வந்து ஷேர் மார்க்கெட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிறது அலைஸ் ப்ளூ கம்பெனி தான். ரொம்ப லோயஸ்ட் ப்ரோக்ரேஜோட எக்ஸ்போஷர்ஸ் நிறைய, ப்ளஸ் பிராக்கெட் ஆர்டர்னு சொல்லிட்டு கூடவே கால் அண்ட் ட்ரேட் ஃபெசிலிட்டியும் எக்ஸ்க்ளூசிவான சர்வீஸும் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்ததுன்னா நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். 21/11/2018 புதன்கிழமை பங்கு சந்தையில் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். நிஃப்டி வந்து 10,656 அப்படிங்கிற லெவலில் 107 புள்ளிகள் குறைந்து முடிவடைஞ்சிருக்கு. ஸோ மார்க்கெட் எப்படி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்த்துட்டோம். அந்த வீடியோவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோட எண்டில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். இப்போ நம்ம 21ஆம் தேதி ட்ரேடிங்க்கு போயிடுவோம். நிஃப்டியை பற்றி எக்ஸ்பர்ட் சொல்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, இவ்வளோ நாள் வந்து நம்ம ரெசிடென்ஸை வச்சு மார்க்கெட் கணிச்சிட்ருந்தோம். இப்போ 40 hours எக்ஸ்போஷனல் மூவிங் ஆவரேஜை வச்சு பொலிஞ்சர் பேண்டு வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு காட்டுது. ஸோ இதனால வந்து நம்மளோட க்ரூஷியல் சப்போர்ட் லெவல் வந்து 10,650 10,630 அப்படின்னு இருக்கும். இதை நம்ம கண்டிப்பாக கவனத்தில் வச்சுக்கணும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ குளோபல் இப்போ இருக்கிற நிலையை வச்சு பார்த்தா நாளைக்கு மார்க்கெட் ஒரு கேப் டவுன் கொடுத்து தான் போகும் அப்படிங்கிறது தெரியுது. ஸோ கேப் டவுன் கொடுத்து மார்க்கெட் முடிவடைந்ததுன்னா ஆல்ரெடி மார்க்கெட் 10,656 ஸோ 10,630 அப்படிங்கிறதுக்கு கீழே தான் வரும். ஸோ மார்க்கெட் வந்து ஓரளவு நமக்கு டவுன் ட்ரெண்டில் தான் இருக்கும் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ட்ரெண்டை வச்சு நம்ம கணிக்கலாம். அதுக்கப்புறம் சப்போஸ் மார்க்கெட் பாசிட்டிவாக போய் புல்லிஷ் ஆரம்பிச்சதுன்னா கூட 10,775 அப்படிங்கிற லெவலை தாண்டி 10,725 லெவலை தாண்டினா தான் 10,821 அதுக்கப்புறமா 10,950 அப்படிங்கிற புல்லிஷ் லெவலை தொடும் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து நிஃப்டி 50யோட 20ஆம் தேதி க்ளோசிங்கை வச்சு நம்ம பைவோட் லெவல் எடுத்தோம்னா, முதல் சப்போர்ட் லெவல் 10,600 ஆகவும், செகண்ட் சப்போர்ட் லெவல் 10,581 ஆகவும், தேர்ட் சப்போர்ட் லெவல் 10,484 ஆகவும் இருக்கும். முதல் ரெசிடென்ஸ் லெவல் 10,715 ஆகவும், செகண்ட் ரெசிடென்ஸ் லெவல் 10,775 ஆகவும், தேர்ட் ரெசிடென்ஸ் லெவல் 10,872 ஆகவும் இருக்கும். அதே மாதிரி நிஃப்டி பேங்க் பார்த்தோன்னா 26,113 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட பைவோட் லெவல் 26,022 முதல் சப்போர்ட் லெவலாகவும், 25,932 செகண்ட் சப்போர்ட் லெவலாகவும், 25,725 தேர்ட் சப்போர்ட் லெவலாகவும் இருக்கும். முதல் ரெசிடென்ஸ் லெவல் 26,229 ஆகவும், செகண்ட் ரெசிடென்ஸ் லெவல் 26,346 ஆகவும், தேர்ட் ரெசிடென்ஸ் லெவல் 26,553 ஆகவும் இருக்கலாம். எஃப்ஐஐ அண்ட் டிஏஇ டேட்டா பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி நடந்த ட்ரேடிங்கில் பை வேல்யூ 3,278 கோடிக்கு மேலே பை பண்ணி 4,032 மேலே செல் பண்ணியிருக்காங்க. நெட்டாக 753 கோடிக்கு மேலே செல்லிங் நடந்திருக்கு. டிஏஏலையும் 44 கோடிக்கு மேலே நெட்டாக செல்லிங் நடந்திருக்கு. அடுத்து இன்னைக்கு ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து குமின்சின், எம்சி டோவல், கோல் இண்டியா, என்ஹெச்பிசி, பெட்ரோநெட், மேரிகோ, ஓஎஃப்எஸ்எஸ், ஹெச்டிஎஃப்சி, எக்ஸைட் இண்டியா, பிஹெச்இஎல். 11 ஸ்டாக்ஸ் வந்து லாங் பில்டப்பில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ்னால் ஜஸ்டயல், அலகாபாத் பேங்க், ரெப்கோ ஹோம், ஆயில், கேஸ்ட்ரோலின் இண்டியா, பேஜ் இண்டியா, ராம்கோ சிமெண்ட், பிஇஎம்எல், இன்ஃப்ராடெல், பஜாஜ் ஃபினான்ஸ், சாரி கேஸ்ட்ரோல் இண்டஸ்ட்ரீஸ், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ். அதுக்கப்புறமா 22 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் கவரிங்கில் இருக்குது. அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் கால்பால், அரவிந்த், கோட்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ், இண்டஸ்டன் பேங்க், டிஎல்எஃப், சோலா ஃபினான்ஸ்,
KSEL, M&M, MGL, Tata Power. 99 ஸ்டாக்ஸ் வந்து ஷார்ட் பில்டப்பில் இருக்குது. டால்மியாஃபா, ஐஓசி, கிளென்மார்க், செயில், ஆர்இசிஎல் லிமிட்டட், டிஹெச்எஃப்எல், சீமென்ஸ், பயோகான், கேன்ஃபி ஹோம், அதுக்கப்புறம் என்டிபிசி. 74 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது. எஸ்ஆர்எஃப், ஹெச்சிசி, ஜெட் ஏர்வேஸ், பேங்க் இண்டியா, விஇடிஎல், டிவிஸ்லாப், பிசி ஜுவல்லர், இந்தியன் பேங்க், உஜ்ஜீவன், ஆர்காம். பல்க் டீல்ஸ் நடக்க போகிற பங்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா, டென் நெட்ஒர்க்ஸில் பல்க் டீல்ஸ் நடக்குது. அதுக்கப்புறமா வந்து போர்ட் மீட் அனலைஸ்டில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்படின்னா, சுமித் இண்டஸ்ட்ரீஸ், கிறிசில்ஸ், மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ், மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஷியல் சர்வீஸ், அதுக்கப்புறம் டாடா ஸ்டீல். ரிசல்ட்ஸ் வரப்போகிற கம்பெனி வந்து திவான் ஹவுசிங், எஸ்ஆர், இந்தியன் இன்ஃபோடெக், விஸ்கோ ட்ரேட் கம்பெனிஸ். அடுத்து நியூஸஸ் இருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஹெச்டிஎஃப்சி பேங்க், எக்ஸல் இண்டஸ்ட்ரீஸ், டால்ஃபின் ஆஃப்ஷோர் என்டர்பிரைசஸ், என்பிசிசி, மிண்டா கார்பரேஷன், சுஸ்லான் எனர்ஜி, ILF இன்ஜினியரிங். பேன் பண்ண ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, அத்தானி என்டர்பிரைசஸ், அத்தானி பவர், டிஹெச்எஃப்எல், ஜெட் ஏர்வேஸ், அதுக்கப்புறமா பிசி ஜுவல்லர். 21 டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா, மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி டேட்டாஸ் வருது. அதுக்கப்புறமா க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி, நேச்சுரல் கேஸ் ஸ்டோரேஜ் டீட்டெயில்ஸ் வருது. ஸோ இது வந்து கமோடிட்டி இம்பேக்ட் ஆகும். க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி வந்து நமக்கு இன்னும் ஃபேவராக இருந்தது அப்படின்னா, நம்மளோட பங்குச்சந்தையிலையும் அதோட ரிஃப்ளெக்ஷனை நம்ம பார்க்கலாம். அடுத்து குளோபல். குளோபல் வந்து தற்சமயம் எடுத்த டேட்டா பிரகாரம் யூஎஸ் மார்க்கெட் டவுனு, பட் நம்ம ஈவினிங் பார்த்ததுக்கு கொஞ்சம் ஒரு 50-60 பாயிண்ட் கிட்ட ரெக்கவர் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட், ஏஷியன் மார்க்கெட் கம்ப்ளீட் டவுனு. எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி 38 பாயிண்ட் டவுனு. இந்த நிலை நாளைக்கு காலையில் தொடர்ந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக இதோட ரிஃப்ளெக்ஷன் நம்ம மார்க்கெட்டில் இருக்கும். ஸோ நம்ம மார்க்கெட்டு கண்டிப்பாக வந்து ஒரு கேப் டவுன் கொடுத்து ஓப்பன் ஆச்சுன்னா, 10,650 அப்படிங்கிற லெவலில் கட் பண்ணுச்சுன்னா, 10,600 கட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு தான் எக்ஸ்பர்ட் சொல்லியிருக்காங்க. சப்போஸ் குளோபல் வந்து நமக்கு நாளைக்கு காலையில் பாசிட்டிவாக ஓப்பன் ஆச்சு அப்படின்னா, நம்ம மார்க்கெட் ஒரு கேப் அப் கொடுத்து அதுக்கப்புறம் வர நியூஸஸ் வந்து மார்க்கெட்டை பாசிட்டிவாக கொண்டு போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ மார்னிங் மறக்காமல் ட்ரெண்டையும், இன்ட்ராடி ட்ரேட் பண்ணுறவங்க லெவல்ஸையும் புரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்சம் குளோபல் க்ரூடு, அதுக்கப்புறம் யூஎஸ்டி ப்ரைஸு, அதுக்கப்புறமா வந்து இப்போ என்ன நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்படி பார்க்க முடியாதவங்க ஜஸ்ட் உங்கள் நம்பரை எனக்கு இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு மார்னிங் ஒரு 8:30 அந்த லெவலில் குளோபல் நியூஸ் கொடுக்குறேன். வேறு சப்ஸ்கிரைபர்ஸ் ஏதாவது நியூஸ் கொடுத்தாலும் நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். அடுத்து க்ரூட் ஆயில் நமக்கு நல்ல ஃபேவராக இருக்குது. 54.51 இருக்குது. இன்னைக்கு டே லோ வந்து 53.63 காலையிலேருந்து கிட்டத்தட்ட 2.87% கிட்ட இறங்கியிருக்கு. அடுத்து நமக்கு வந்து யூஎஸ்டி ஐஎன்ஆர் ப்ரைஸும் ஃபேவராக இருக்குது. 71.46 இருக்குது. இன்னைக்கு டே லோ வந்து 71.28. ஸோ இதெல்லாம் நமக்கு ஃபேவராக இருக்குது. குளோபல் பட் நெகட்டிவாக இருக்குது. நமக்கு ட்ரெண்டு வந்து குளோபலை பேஸ் பண்ணி தான் இப்போ ரீசெண்டாக வந்து மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து மார்னிங் மார்க்கெட்டு, அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour மார்க்கெட்டு எப்படி போகுது அப்படிங்கிறத வச்சு நான் 21ஆம் தேதிக்கான ட்ரேடிங்கான ஒரு முடிவுக்கு நம்ம வருவோம். ஸோ எப்பொழுதுமே வந்து பிகினர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து ஸ்விங் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் இன்ட்ராடே கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். எக்ஸ்போஷர்ஸ் வாங்காதீங்க. இன்ட்ராடே ட்ரேட் பண்ணுங்கள். ஸ்டாப்லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ பிளைண்டாக போய் ட்ரேட் பண்ணாதீங்க. ஒரு ஸ்டாக்கை வந்து நீங்கள் கால் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்கள் ஜஸ்ட்டு இப்போ எல்லாம் மொபைலில் வந்துருச்சு. ஸோ மொபைலில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு அந்த இண்டிகேட்டர் அப்ளை பண்ணி பை ட்ரெண்டா செல் ட்ரெண்டா சிம்பிள் சூப்பர் ட்ரெண்டை போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். அதுக்கப்புறம் ரென்கோ சார்ட் போட்டிங்கன்னா வந்துடும். ஓகே, நான் உங்களுக்கு ரென்கோ சார்ட்டை பற்றி தனியாக ஒரு தடவை கிளீனாக சொல்கிறேன். ரென்கோ சார்ட்டு, சூப்பர் ட்ரெண்டு இதெல்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஐடியா வந்து, அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டாப்லாஸ் கரெக்டாக மெயின்டைன் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த இப்போ நம்ம பார்த்த இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஹாப்பியாக ட்ரேட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பற்றி மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் கருத்தை தெரிவிங்க. சப்போஸ் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்டை நீங்கள் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண விரும்பலைன்னா, எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இல்லைன்னா வந்து மெயில் பண்ணுங்கள். இதே மாதிரி 100 சுவாரஸ்யமான இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நன்றி. சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய
ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் ரொம்ப வேல்யூபிளாக இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், பாய்.